சந்தனம் மறைத்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் ஸ்ரீமதி அம்மாளு அம்மாள் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் வெளிப்படுத்திய பாடல் இதுதான் பல்லவி ராகவேந்திரா 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 தயமாடோ ராகவேந்திரா 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 தயமாடோ சரணம் குள்ளே காட்டுப்பள்ளி என்று கெட்ட பெசரா வடதித்து பிள்ளையாறு காட்டுப்பள்ளி என்று தஞ்ச ராஜன ராஜனின் ಅಗ್ನಿ ಸ್ತುತಿಯ ಹೇಳಿ ಚಂದನ ದೇದ ರಾಘವೇಂದ್ರ ದಯಮಾಡು ಶ್ರೀ ರಾಕ್ತ ವರುಣ ಸೂಕ್ತ ಹೇಳಿ ಶೀತಲ ಪಡಿಸಿದ ರಾಘವೇಂದ್ರ ದಯಮಾಡು ತುಂಗಾದಡದಲ್ಲಿ ಮೂಲ ಬೃಂದಾವನ ರಾಘವೇಂದ್ರ ದಯಮಾಡು ಆಂಗಾಂಗಲ್ಲಿ ಆಹೋ ಬೃಂದಾವನ ರಾಘವೇಂದ್ರ ದಯಮಾಡು ಬೆಳ್ಳಿ ಕವಸ ಪ್ರಕಾಶ ಹೊಲಿಯುವ

ஆரம்ப காலங்களில் ஆடி நாட்டியத்தினூடே தாளம் தட்டி பாடல் வந்தது இங்கே திருக்காட்டு பள்ளியில் வெள்ளி கவசத்தை தொட்டதும் பாடல் வந்தது ஐந்தாறு பெண்மணிகள் அவர் சொல்ல சொல்ல எழுதினார்கள் நானும் உடனிருந்தேன் என்று திரு ராஜகோபால ராவ் தழுதழுக்க என்னிடம் கூறினார் திருக்காட்டு பள்ளியை பற்றி ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் எழுதுங்கள் என்று என்னை பார்க்கும் போதெல்லாம் கூறி வந்தவர் இவர்தான் அம்மாளு அம்மாளை பற்றி எழுதுகையில் கட்டாயம் திருக்காட்டு பள்ளியை எழுதுகிறேன் என்று நானும் கூறி வந்தேன் அதற்கான காலம் இப்போதுதான் கனிந்திருக்கிறது அம்மாளு அம்மாள் மூலம் வெளியான பாடலின் பொருளை இனி காண்போம் ஒரு காலத்தில் கொள்ளையர் தங்கிய காடாய் இருந்தது தஞ்சை அரசர் வந்து பிள்ளையாரை தரிசித்து இது கொள்ளை காட்டு பல்லி அல்ல பிள்ளையார் பள்ளி என்று கூறிய விஷயம் இப்பாடலில் தெரிகிறது அக்னி சூக்தம் மற்றும் வருண சூத்தம் ஜபித்தது ஸ்ரீ சுதீந்திரரால் சன்னே சந்யோசமேற்றது வெளி காவி உடையை விரும்பி அணிவது துவாதச பன்னிரண்டு கோபிசந்திரன் நாமங்களை தரிசித்துக்கொண்டு தரித்துக்கொண்டு கையில் துளசி மாலை வைத்து பூஜித்துக்கொண்டு கொண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் மூல பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு பல இடங்களில் மிருத்திகை ரூபமாக இருப்பது வீணையை டின் டின் என மீட்டிய கிருஷ்ணன் ஆடியது பாலபிஷேக பிரியரே உமக்கு செய்யும் அபிஷேகத்தை கிருஷ்ணருக்கும் அர்ப்பணிப்பீர் என்பது சகல வியாதிகளையும் குணப்படுத்துவதில் நிபுணரான ஸ்ரீ ராகவேந்திரரே நீங்கள் திருக்காட்டு பள்ளியில் சத்தியமாக இருக்கின்றீர்கள் என அம்மாளு அம்மாள் கீர்த்தனையில் இலக்கண சுத்தமாக இயற்றியுள்ளார்கள் பாருங்கள் உதாரணத்திற்கு முதல் வரியின் முதல் வார்த்தையும் மூன்றாவது வரிசையின் முதல் வார்த்தையும் எப்படி இலக்கண சுத்தமாக தானாக வந்திருக்கிறது என்று திருக்காட்டு பள்ளிக்கு சென்றால் உடல் உபாதைகள் நீங்கும் என்று முன்பே பார்த்தோம் இது அக்னி பகவான் ஈசனிடத்தில் பெற்ற வரமல்லவா இதுவன்றி திருக்காட்டுப்பள்ளிக்கு சென்று கோட்டை ஆஞ்சநேயரை வழிபட்டால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு ஒரு வழி பிறக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய மகா எந்த கஷ்டமும் இல்லை மற்றவர் கஷ்டங்களை தீர்ப்பவர் அவர் அவரே இத்தலத்தை தேடி வந்திருக்கிறார் என்றால் இத்தலத்தின் மகிமையை என்னவென்பது ஆம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள கோட்டை ஆஞ்சநேயரையும் அவசியம் நீங்கள் தரிசிக்க வேண்டும் இக்கோட்டை சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னில் ஆங்கிலேயர் வசமும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஹைதரலி வசமும் இது இருந்துள்ளது பின்னர் இது மராட்டியர் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது இக்கோட்டையின் கிழக்கு வாயிலில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரும் அருகிலேயே ஸ்ரீ விநாயகர் காளி கிருஷ்ணர் கோயில்களும் வடக்கு வாயிலில் முனீஸ்வரர் ஆலயமும் உள்ளன மராட்டியர் இப்பகுதியை ஆண்டபோது ராயர்கள் அரசர்களுக்கு ஆலோசகர்களாகவும் கோட்டையை பராமரிக்கும் கில்லோதையர்களா கில்லேதார்களாகவும் இருந்துள்ளனர் கோட்டையில் தற்போதுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஆலயத்தில் வடக்கு பிரகாரத்தில் இரண்டு அடி உயரத்தில் இருந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை பாபா ராயரும் அவரது சகோதரர் ஜனார்த்தன ராயரும் ஆராதித்து வந்தனர் பாபா ராயர் பிரம்மச்சாரி ஜனார்தன ராயரின் வாரிசுகளான வெங்கோபராயரும் ரெங்கநாத ராயரும் உடனிருந்து பூஜித்தனர் திருமணமாகாத பாபா ராயர் இரவு நேரங்களில் இவ்வாலயத்திலேயே தங்குவது வழக்கம் ஒரு நாள் இரவு ஆலயமெல்லாம் சாற்றிய பின் மணியோசை கேட்டது தொடர்ந்து பாபா ராயருக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது ஏன் என்று திகைத்த போது ஒரு நாள் கனவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றி பெரம்பலூர் தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு நிலத்தின் ஈசான்ய பாகத்தில் மண்ணுக்குள் புதைந்துள்ள என்னை அங்கிருந்து கொண்டு வந்து இத்திருக்காட்டு பிரதிஷ்டை செய் என்று அருளியதும் பாபு சகோதரர் ஜனார்தன ராயருடன் அக்கிராமத்திற்கு மாட்டு வண்டியில் சென்று நிலத்தின் சொந்தக்காரரை அடையாளம் கண்டு கேட்டு அவரும் தருவதற்கு ஒப்புக்கொண்டார் ஊர் மக்கள் முன்னிலையில் தோண்டியபோது அற்புதமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிலை ஒன்று கிடைத்தது அதை வண்டியில் எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்ட பின்னர் அடடா நம் ஊரிலேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடலாமே என ஊர் மக்களில் சிலர் அபிப்பிராயப்பட்டதும் வண்டியை தேடி ஓடினர் அதற்குள் சிலை கல்லணைக்கு வந்துவிட்டிருந்தது இரவானதால் அங்கேயே சிலையுடன் தங்கியிருந்தனர் சிலைக்குரிய ஊர்க்காரர்களும் அங்கு வந்து ஊர் உறங்கிக் கொண்டிருந்த ராயர் சகோதரர்களை எழுப்பி சிலையை மீண்டும் நாங்கள் எடுத்துச் செல்ல வந்திருக்கிறோம் என்று ஒருவர் கூறியதும் இப்பொழுது படுங்கள் காலையில் பேசிக் கொள்ளலாம் என்றார் ஜனார்தன ராயர் இரவை தாண்டிய நிலையில் அங்கு ஒரு அலறல் சத்தம் கேட்டது எல்லோரும் விழித்தபோது சிலையை திரும்பி கேட்டவர் ஏதோ பிதற்றிக் கொண்டிருந்தார் அருகில் சென்று பார்த்தபோது அவர் உடலில் இருந்து ரத்தம் கசிந்தது அவரும் எழுந்து ஆஞ்சநேயர் என்னை பிராண்டினார் சிலையை நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார் பெரம்பலூர்காரர்களும் அடுத்த நாள் ராயர் சகோதரர்களோடு ஐந்தடி உயரமுள்ள சிலையோடு திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்து ஏற்கனவே இருந்த ரெண்டடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை வடக்கு பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்து இந்த சிலையை தெற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்தனர் இந்த சிலை அழகென்றால் அத்தனை அழகு தங்கம் சுத்தமானதா என்பதை கல்லில் உரசி பார்ப்பார்கள் அல்லவா அந்த தங்கம் உரசும் கல்லினால் ஆனது இச்சிலை இவ்வாலயம் வழி வழியாய் மாதவ சம்பிரதாயப்படி ராயர் வம்சத்தினரால் பூஜிக்கப்பட்டு வருகிறது திருக்காட்டு பள்ளியை பற்றிய விபரங்களை தந்த அம்மாளு அம்மாள் கீர்த்தனையை இயற்றும் போது நேரில் பார்த்த ஸ்ரீ ராஜகோபாலா ராயர் ஜனார்தன ராயரின் ஒன்பதாவது தலைமுறையினர் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பூர்வாசிரமத்தில் சந்தனம் மறைத்த இடத்தில் அவதார ஸ்தலத்தில் மிருத்திகா பிருந்தாவன ரூபியாய் எழுந்தருளியிருப்பது போல் இங்கும் இப்போதும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அழகுற அமைந்துள்ளது திருக்காட்டுப்பள்ளிக்கு சென்று ஸ்ரீ அக்னீஸ்வரரை கோட்டை ஆஞ்சநேயரை குருராஜரை தரிசித்து உடல் மற்றும் மன உபாதைகள் நீங்க பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டுகிறேன் தஞ்சாவூரிலிருந்து கல்லணை செல்லும் பேருந்துகள் திருக்காட்டுப்பள்ளி வழியாக செல்கின்றன ஸ்ரீரங்கத்திலிருந்தும் கல்லடை வழியாக திருக்காட்டுப்பள்ளியை வந்தடையலாம் தஞ்சாவூர் மற்றும் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்காட்டுப்பள்ளி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தஞ்சாவூரில் இருந்து திருவியார் வழியாக இருபத்தி மூன்றாம் எண்ணுள்ள டவுன் பஸ் திருக்காட்டுப்பள்ளிக்கு செல்கிறது ரயில் மார்க்கமாக வர சென்னையிலிருந்து மற்றும் திருச்சியிலிருந்து வந்தால் பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி தெற்கே எட்டு கிலோமீட்டர் பயணித்தால் திருக்காட்டுப்பள்ளியை அடையலாம் நமக்கு நல்வழி காட்டும் குரு ராஜரை திருக்காட்டுப்பள்ளிக்கு சென்று தரிசிப்பதற்கான வழித்தடங்களை பற்றி பார்த்தோம் ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கடநாதனாக அவதரித்து வாழ்ந்து லக்ஷ்மி நாராயணனை ஈன்றெடுத்த புவனகிரியைப் போல திருக்காட்டுப்பள்ளி நிகழ்ச்சியும் வேங்கடநாதனாக இருக்கையில் நிகழ்ந்தது ஸ்ரீ ராகவேந்திரராக தேச சஞ்சாரம் செய்கையில் அவர் நிகழ்த்திய பல மகிமைகளை முதல் பாகத்தில் பார்த்திருக்கிறோம் அதிலே நெஞ்சை கரைய வைக்கும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்த இடத்தை நாம் அடுத்ததாக தரிசிக்க இருக்கிறோம்